Nippon Paint Atom 2 in 1. இப்போ வீட்டுக்கு உள்ள வெளியே ஒரே பெயிண்ட் கம்மி பட்ஜெட்ல. இலக்கியா முருகா, கௌதமும் இலக்கியாவும் பைரவியை கூட்டிக்கிட்டு ஊருக்கு போய் 3 நாள் ஆச்சு. எனக்கு என்னமோ கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் ஃபோன் பண்ணல. இருந்தாலும் அங்கே எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு தான் எனக்கு ஆசை. அது மட்டும் இல்ல, இந்த பைரவி இலக்கியாவை போட்டியில சேலஞ்ச் பண்ணிட்டே இருக்கா. எனக்கு என்ன ஆசைன்னா, இலக்கியா தான் இந்த சேலஞ்சு போட்டியில எல்லாம் ஜெயிக்கணும்னு. அவ கண்டிப்பா ஜெயிப்பா. அவளோட நல்ல மனசுக்கு அவ தான் ஜெயிப்பா. அதுவும் இல்லாம என்ன மாதிரி அவளும் டெய்லி ஒன்னதானே கும்பிடுறா. நீ கண்டிப்பா அவளை ஜெயிக்க வைப்பேன்னு எனக்கு தெரியும். வந்துட்டாங்க போல இருக்கே. இலக்கியா, கௌதம், வாங்க வாங்க வாங்க. என்ன போன காரியெல்லாம் சக்சஸா? எல்லாமே சக்சஸ் தான். ஜானு, நீயும் வந்திருக்கலாம். அவ்ளோ ஜாலியா இருந்துச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ண. செம்மையா இருந்துச்சு. நாம இங்க உட்காந்து கோடி கோடியா சம்பாதிக்கிறோம். ஆனா அதுல இல்லாத சந்தோஷம் அங்க வில்லேஜ் லைஃப்ல கிடைச்சது. எல்லாருமே யதார்த்தமான மனிதர்களா இருக்காங்க. அங்க யாருக்கும் இந்த கள்ளங்கபடம் கிடையாது. இந்த 3 நாள் போனதே தெரியலனா பாத்துக்கோங்க. இன்னும் ஒரு 4-5 நாள் இருக்கணும் போல இருந்துச்சு. பா, கேக்குறதுக்கே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும், போட்டியில யார் ஜெயிச்சா? இது என்ன கேள்வி? இலக்கியா தான் ஜெயிப்பான்னு எனக்கு எப்பவோ தெரியும். நான் தெரிஞ்சுதானே சேலஞ்ச் பண்ணேன். நான் அந்த சேலஞ்ச் பண்ணது காரணமே கௌதம்க்கு அங்க நல்ல மரியாதை கிடைக்கணும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் பண்ணேன். நான் சேலஞ்ச் பண்ணதுனாலயோ என்னவோ தெரியல, கௌதம்க்கு மிகப்பெரிய மரியாதை. அந்த ஊர் ஜனங்க எல்லாரும் நாங்க அங்க போனதுல இருந்தே கௌதம தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. மத்தபடி இலக்கியாவும் எனக்கும் கௌதம்க்கும் ரொம்ப ஃபேவராவே நடந்துட்டா. கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நானும் முருகன் கிட்ட வேண்டிக்கிட்டே இருந்தேன். கௌதம் சொன்ன மாதிரி நீங்களும் வந்திருக்கலாம். அண்ணனும் கூட வந்திருந்தா நீங்களும் அதிகமா என்ஜாய் பண்ணிருப்பீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், 3வது நாள் அந்த ஊர் ஜனங்க எல்லாருமே சேர்ந்து சூப்பரா ஒரு ஏற்பாடு பண்ணிருந்தாங்க. என்ன, பைரவி மேடம் தான் 3வது நாள் சம்பிரதாயப்படி எல்லாத்தையுமே பண்ணாங்க. வாசல் பெருக்கி கோலம் போட்டு சமையல் பண்ணி எங்க எல்லாருக்கும் விருந்து வச்சதே பைரவி மேடம் தான். பைரவி மேடத்துக்குள்ள இப்படி ஒரு சமையல் கலை இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அசத்திட்டாங்க. பைரவி மேடம் எல்லாத்தையுமே எடுத்து போட்டு பண்றத பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. பைரவி, உனக்கு இதெல்லாம் கூட பண்ண தெரியுமா? இல்ல, இங்க எதுவுமே பண்ணதில்லையே. ஆமா அத்தை, எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா பைரவி மேடம் இந்த வீட்டுல எதுவுமே பண்ண மாட்டாங்க. அப்படியே அழகா வந்து உட்காருவாங்க. டைனிங் டேபிள்ல சாப்பிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க. அங்க எவ்வளவு பண்ணாங்க தெரியுமா? ஓ ஆமா ஜானு, அதெல்லாம் பாக்கும்போது அம்மாக்கு இவ்வளவு விஷயம் தெரியுமான்னு எனக்கே ஆச்சரியமா போச்சு. அம்மா சமைச்சதா நீ சாப்பிட கொடுத்து வைக்கல. அதனால என்ன, ஒரு நாள் பைரவி இங்க சமைச்சு நான் சாப்பிட்டா போச்சு. இல்ல பைரவி, இல்ல பசங்க சொல்லும் போது எனக்கு ஆசையா இருக்கு. நீ ஒன்னும் தப்பா நினைக்காத. சரி, எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு. நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். சரி சரிம்மா. ஏன் இலக்கியா, பாத்தியா, பைரவி வந்து அவ தோத்துட்டான்னு சொல்றதுக்கு கூச்சப்படுறா. அதான் நீதான் ஜெயிப்பேன்னு அவளுக்கு ஏற்கனவே தெரியுமா. அதான் கூட வந்தாளாம். எப்படி நீ அசத்திட்டப்போ பரவாயில்ல அத்தை, அப்படியாவது அவங்க சந்தோஷமா இருக்கட்டும். ஆனா நீங்க 2 பேரும் ஊரை பத்தி சொல்லும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. நானும் உங்க அப்பாவோட வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஜானு, அந்த வில்லேஜ் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு ஜானு. இந்த வருஷத்துக்குள்ள நம்ம எல்லாரும் ஃபேமிலியோட போய் கண்டிப்பா அங்க ஒரு வாரம் தங்குறோம். நல்ல ஐடியா தான். சரி சரி, நீங்க 2 பேரும் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. நான் டிஃபன் ரெடி பண்றேன். உங்க 2 பேருக்கும் ஊர்ல கண்டிப்பா கண் திருஷ்டி பட்டிருக்கோம். இன்னைக்கு ஈவினிங் எனக்கு ஞாபகப்படுத்து. 2 பேருக்கு சுத்தி போடுறேன். சரிங்க, போங்க போங்க. இலக்கியா என்னங்க ஏங்க இவ்ளோ லேட் இருங்க நான் போய் டிபன் எடுத்துட்டு வரேன் இரு எனக்கு எதுவும் வேணாம் நான் அப்புறம் சாப்பிட்டுக்கறேன் எனக்கு இப்ப பசி இல்ல நீ கண்ணை மூடு முதல்ல எதுக்கு கண்ணை மூட சொல்றீங்க கண்ணை மூடு இல்ல நீங்க சொன்னாதான் நான் கண்ணை மூடுவேன் நீ சொன்ன பேச்ச கேட்க மாட்டேன் நான் உன் கண்ணை கட்ட போறேன் கண்ணை கட்ட போறீங்களா எதுக்கு உங்களை கட்டனதுக்கு பரிசா பரவாயில்லையா வர வர நீயும் நல்லா கவுண்டர் அடிக்கறியே சரி வா காரணம் சொல்லாம கட்டாதீங்க காரணத்தை சொல்லிட்டு கட்டுங்க காரணம் இல்லாம நான் கட்டுவேனா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அந்த சந்தோஷத்தை நீயும் ஃபீல் பண்ற மாதிரி நான் ஒரு விஷயம் பண்ணிருக்கேன் அத தான் நான் உனக்கு gift-ஆ கொடுக்க போறேன் அதுக்கு எதுக்குங்க கண்ணை கட்டறீங்க gift எங்க இருக்கு அது கார்ல தான் இருக்கு உன் கண்ணை கட்டிட்டு அத கொண்டு வந்து உன் முன்னாடி வைப்பேன் அதுல ஒரு பெரிய சஸ்பென்ஸ் வச்சிருக்கேன் இப்பதானே வெளியில இருந்து வரீங்க வரும்போதே எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல இந்த நேரத்துல இப்படி ஒரு சஸ்பென்ஸ் தேவையா சாதாரணமா எடுத்துட்டு வந்து காமிச்சா அந்த கிஃப்டோட வேல்யூ தெரியாம போய்டும் இப்படி பில்ட் அப் பண்ணி கொண்டு வந்து காமிச்சாதான் உனக்கு அதோட ஸ்பெஷாலிட்டி தெரியும் அதெல்லாம் ஒரு சஸ்பென்ஸ் வச்சாதான் நல்லா இருக்கும் நான் போய் அதை எடுத்துட்டு வர வரைக்கும் நீ இந்த கட்டை அவுக்கவே கூடாது இந்த கட்டை அப்படியே இருக்கணும் நீ அதை அவுக்க முயற்சி பண்ணவே கூடாது Okay. 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 சீக்கிரமா வாங்க. Okay. ஏய், கௌதம், gift-ஆ? ஆமா ஜானு. gift தான் என் பொண்டாட்டிக்கு கொடுக்க போறேன் இட்ஸ் a ஸ்பெஷல் gift சரி சரி உன் பொண்டாட்டிக்கு நீ டெய்லி gift கொடு யார் வேண்டாம்னு சொன்னா பாக்கிறதுக்கு சூப்பரா இருக்கு அதுக்குள்ள என்ன இருக்கு இல்ல 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 இது உன்கிட்ட காமிக்க முடியாது ஏன் இது எனக்கும் என் வைஃப்க்கு இருக்கிற டீலிங் அவ பார்த்தா போதும் நீ பார்த்தா என்ன பண்ண போற உனக்கு gift வேணும்னா அப்பா கிட்ட கேளு அவர் வாங்கி கொடுப்பாருல அடப்பாவி உன் அப்பா பாவம்டா சின்ன வயசுல இருந்தே பிசினஸ் பின்னாடியே ஓடிட்டாரு ஆனா நீ அப்படி இல்ல பிசினஸையும் பாத்துக்கற அப்பப்போ இந்த மாதிரி கிஃப்ட் எல்லாம் கொடுத்து உன் பொண்டாட்டியும் சந்தோஷப்படுத்துற பாவம் அப்பாக்கு தான் இதெல்லாம் தெரியல நீதான் சொல்லி தரணும் ஜானு அப்படினா இலக்கியா தான் உனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்கறாளா அதானே பார்த்தேன் ஜானு அதுக்காக எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு நினைக்காத எல்லாம் நம்ம ஐடியா தான் ஐடியாலாம் நல்லா தான் இருக்கு ஆனா gift தான் காட்ட மாட்டேங்கற சஸ்பென்ஸ்னு பில்ட் அப் பண்ணிட்டு இருக்க சஸ்பென்ஸா இருக்குல்ல இலக்கியாக்கு இது இருக்கணும்டா அவ கண்ணை கட்டி உட்கார வச்சிட்டு வந்தேன் கடவுளே இவ்வளவு நிறைய மருமகளை கண்ணு கட்டியா உட்கார வச்சிருக்க ஜானு எந்த பொருளையுமே டக்குன்னு எடுத்து காமிச்சிட்டா அதுக்கான வேல்யூ இருக்காது அப்படியே கொஞ்சம் பில்ட் அப் பண்ணனும் பில்ட் அப் எல்லாம் நல்லா தான் இருக்கு ஆனா என்ன gift காட்ட மாட்டேங்கற சரி வரேன் சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க थैंक यू